Ravana's knowledge is sold in the car. This is a good question. This is connected with the liar and nani. லாயராகவும் ஞானியாகவும் சொல்லக்கூடிய கேள்வி, மற்ற இடத்துல லாயர்கிட்ட போனால் 3000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய கேள்வி, இது ஆன்சர் வாங்க வேண்டிய கேள்வி. சால்வ் பண்ணணுங்கிற நோக்கமா, உங்களுடைய மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ் தீரணுங்கிறது நோக்கமா? பிரச்சனை தீர்ந்தா தான், அதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்தா தான் நான் வந்து அவன் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி சொன்னால் உலகத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் வந்து தீரவே தீராது. இந்த பிரச்சனையை தீர்ந்த பிறகு இன்னொரு பிரச்சனை வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஏதோ பிரச்சனை பல தலைமுறைக்கு முன்னால் உள்ள பிரச்சனைகளாக இருக்கிறீங்க, அப்புறம் இந்த தலைமுறையில் உள்ள பிரச்சனை ஒன்று வரும். அதனால சொன்னால் பிரச்சனையை தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மனோரீதியான பிரச்சனை சால்வ் ஆகுதுங்கிறது வேண்டியதில்லை. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து மனசில் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து மனசில் உள்ளதை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. மனசில் ஒரு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷனையாவது நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் வெளியே உள்ள சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டாம், வெளியே உள்ள சூழ்நிலையை மாற்றிக்கிடுங்க. நீங்கள் மனசில் வந்து உங்களுக்கு பிடிக்காத உணர்வு வருது, அந்த உணர்வை எடுத்து நீங்கள் சண்டைப்படாதுங்க. அது அப்படி தான் வரும்னு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வர ஏன்னா வர ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து தானே வருது, ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருந்து வருது. அந்த உணர்வு உங்களுடைய உணர்வாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் வேறு, அந்த உணர்வு வேறு கிடையாது, அதனுடைய ஒரு பகுதி தான் நீங்கள். அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. உங்கள் உணர்வுக்கு முழு சுதந்திரமாக கொடுத்த நிலையில் அந்த உணர்வு தானாகவே போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், நீங்கள் அதை வந்து விடுபடணும்னு நினைக்க இது சார்ந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மற்றதோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கனெக்ட் பண்ண அது சால்வானா தான் இது சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் மனசை வந்து விடுபடிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டோட்டலாகவே வந்து அது அப்படித்தான்னு சொல்லி நீங்கள் முழு மனசில் முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மனோ டென்ஷனுக்கே நீங்கள் சுதந்திரம் கொடுத்துருங்க. இருந்துட்டு போகிறேன் விட்டுருங்க, அது போயிடும். நீங்கள் இது வரக்கூடாது, இந்த டென்ஷனே வரக்கூடாது, மனசு நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்க இது வந்து தேவையில்லாத போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் உயிர் கொடுக்குற மாதிரி தான். அதனால் நீங்கள் மனசை தனியாக தான் நீங்கள் பிரித்து தான் டீல் பண்ணி ஆகணும்.